ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில நம்ம பார்க்க போறது என்னோட சமையல் அறைக்கு ஒரு புதுசா ஒரு வரவு வந்திருக்கு. அதாங்க, அதை பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ என்ன வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க நீங்களும் ஆர்வமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இதேதான். ஆமாங்க, இப்ப புதுசா வந்திருக்கிற இந்த ப்ராடக்ட் தான் ரோபோ குக். சோ இந்த ப்ராடக்ட் தான் நான் இன்னைக்கு ஆன்லைன்ல வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளா ஆசைப்பட்டு ஆன்லைன்ல, இப்ப லாக்டவுன்றதுனால எனக்கு வர கொரியர் சர்வீஸ் இல்லாம இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அது வந்திருக்கு. ரொம்ப நாளா ஆர்டர் பண்ணது இப்பதான் என் கையில கிடைச்சிச்சு. சோ இதோட யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ நான் அதை வந்து ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன். இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்களும் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க இது எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு. இப்ப ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, கிட்டத்தட்ட ரைஸ் குக்கர் மாதிரி இருக்கு இது. இப்ப இத நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து ரோபோ குக். கிட்டத்தட்ட ரைஸ் குக்கர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா ரைஸ் குக்கர் மாதிரியே இருக்கு உங்களுக்கு. சோ இது ஆனா ரைஸ் குக்கரை விட இது பல மடங்கு வேலைகள் செய்ததா. 11 வகையான சமையல் வந்து ப்ரீ இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ரீ செட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம ஈஸியா நம்மளால இது குக் பண்ண முடியுது. இப்போ இந்த ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க என்னென்ன இருக்குதுன்ட்டு. இத பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம குக்கர்ல உள்ள மூடி மாதிரியே இருக்கு. நல்லா டைட்டா வெயிட்டாவும் இருக்கு. அது போக ரெசிபி புக்லெட் இருக்கு. சோ இதுல நிறைய வகையான ரெசிபிஸ் அவங்க எப்படி செய்யலாம், இந்த குக்கர்ல செய்யறது எப்படி அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு வாரண்டி கார்டு இருக்கு. சோ இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற புக்லெட்டும் இதுல இருக்கு. இதுல நம்ம கனெக்ட் பண்றதுக்கான ஒயர் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. கிளவுஸும் இருக்குது. அப்புறம் மெஷரிங் கப்பு, ஒரு சின்ன ஸ்பூனும் இருக்குது. சோ இதெல்லாம் இதுக்குள்ள உள்ள ஐட்டம்ஸ். இப்போ நம்ம குக் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரைஸ் குக்கர்ல யூஸ் பண்ணுவோம் பாருங்க அந்த மாதிரியான ஒரு பாட் வச்சிருக்காங்க. இது 5 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு உள்ளது. சோ இது வந்து டெஃப்ளான் கோட்டிங்ல இருக்கு. இதை நம்ம நான்ஸ்டிக் பாத்திரத்துல குக் பண்ற மாதிரி இதை நம்ம பண்ணலாம், ஒட்டாம வரும். சோ இதோட இருக்கக்கூடிய திங்ஸ், ஐட்டம்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கு. நீங்க பாத்துருக்கீங்க கீக் ப்ராடக்ட்ல என்னென்ன இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் வெஜிடேரியனும் நம்ம குக் பண்ணலாம். அதுல ஃபிஷ், சிக்கன், மீட், இந்த மாதிரியான புலாவ், பிரியாணி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவலாவும் நீங்க குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா மேனுவலா இது குக் ஆகும். அது ரைஸ் நம்ம எப்போதும் பண்ற மாதிரி ரைஸ் குக் பண்ணிக்கலாம். தால், சன்னா இதெல்லாம் குக் பண்ணலாம். சாம்பார், கிரேவி வைக்கலாம். பொங்கல், கிச்சடி வைக்கலாம். இட்லி கூட பண்ணலாம். சாட்டே பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. சோ இது வந்து ரோபோ குக் அப்படிங்கறது பேருக்கு ஏத்த மாதிரி எல்லா வகையான வெரைட்டியா நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே நம்ம சமைக்கிற மாதிரி அருமையான ஒரு குக்கர் நான் வாங்கியிருக்கேன். சோ இதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் உங்களுக்கு. பார்த்த உடனேயுமே நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரே இதுல கிடைக்கும் போது எதையுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். நிச்சயமா நீங்களும் வாங்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீடைல் கொடுத்துருக்கேன். சோ இத வந்து நம்ம ப்ராடக்ட ரிவ்யூ பண்ணியாச்சு. இனிமேல் அது எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும்ல. அதனால இன்னைக்கு இதுல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியும் உங்களுக்காக இருக்கு. கட்டாயமா பாருங்க. அது செய்யும் போதே உங்களுக்கு மேற்கொண்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரோபோ குக்கில் நான் இன்னைக்கு லஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஜீரா புலாவும், அதுக்கு சூப்பராக பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பெப்பர் சிக்கனும் பண்ணியிருக்கேன். இப்போ பெப்பர் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், மல்லி எடுத்திருக்கேன். இதை நம்ம முதல்ல மிக்சியில் அரைச்சி எடுக்கலாம். வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெளுது கலவையை நான் இதோட சேர்த்துருக்கேன். கறி மசாலா பவுடர் இதில் நம்ம கார தேவைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எலுமிச்சைப்பழம் ஜூஸு அதையும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இதை விரவி ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க. இப்போ நம்ம மேஜிக் குக்கரை எடுத்தாச்சு, ரோபோ குக்கர் எடுத்திருக்கோம், அதில் ப்ளக் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் யூஸுன்றதுனால உள்ளே வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கை நல்லா படிச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ ஆன் பண்ண உடனேயுமே ஒரு சவுண்ட் கேட்கும், ரெட் கலர் லைட் பீப் வந்துட்டு போகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வதக்க போகிறோம். அதுக்கு சாட்டே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 30 செகண்ட்லேயே அது நல்லா சூடாகிடுது. இதில் தேங்காய் பூவு, காஞ்ச வத்தல், சோம்பு, வேர்க்கடலை. சாட்டே மோடில் நம்ம வச்சுருக்கிறதுனால அது கொஞ்சம் லைட்டாக தான் ஹீட்டாக இருக்கும். அவங்களே வந்து க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து மேலே நம்ம பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை க்ளவுஸை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து நம்ம கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு முடியுது. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த கலர் சேஞ்ச் ஆனவுடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுறோம். தேங்காய் பூ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே வந்து நல்ல ஒரு வாசனை உங்களுக்கு வரும் அந்த டைமில் இதை எடுத்துகிட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளியும் சேர்த்து நல்ல மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு தாராளமாக அரைச்சி எடுத்துருங்க. நம்ம ரோபோ குக்கை திரும்ப ஆன் பண்ணுவோம் இதில் குக் பண்ணுறதுக்கு. ஸோ திரும்பவும் சாட்டே பண்ணுறோம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் நம்ம வதக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு நம்ம அதில் வச்சுக்கலாம். இது இல்லைனாலும் மேன்வலாக குக் பண்ணுறதுனாலும் அதில் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, பிரிஞ்சி இலையும் போட்டிருக்கேன். அதோட பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் வெங்காயம் 1-2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது இல்லைன்னா ஒரு பவுல் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துங்க, அது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், அப்பப்போ வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன், பெரட்டி வச்சுருக்கேன். நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சிக்கன் கலவையையும் சேர்த்து நல்ல எண்ணெயில் பெரட்டி விடுங்க. ஸோ இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து சூப்பராக இதில் குக் ஆகிட்டுருக்கு. லைட்டாக மூடி மட்டும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு குக் ஆகிட்டுருக்கு. நல்ல எண்ணெய் விட்டுக்கிட்டு ரொம்ப ஈவனாக எல்லாமே குக் ஆகிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா விழுதுகளையும் இதோடு நம்ம சேர்த்துட்றோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பெரட்டாப்பில் இந்த குழம்பு வைக்க போகிறோம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். இதில் எப்படி லாக் பண்ணணும் அப்படின்ற சிஸ்டமும் இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக டைட்டாக மூடிக்கணும். இப்போ மூடி போடும்போது கவனமாக ப்ரெஷர் மேலே தான் இருக்கணும். இப்போ நமக்கு மூடி நல்லா டைட்டாக மூடியாச்சு. இப்போ கேன்சல் பட்டன், நீங்கள் சாட்டேலேருந்து கேன்சல் பட்டன் கொடுத்துட்டு நான்வெஜ்ஜை ப்ரெஸ் பண்ணி சிக்கன் மோடு கொண்டு வந்துடுங்க. சிக்கன் மோடில் வச்சுருக்கேன், அது 20 நிமிஷத்துலே நமக்கு அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பீப் சவுண்ட் கேட்கும், 3 முறை கேட்கும். ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உடனேயும் ஓப்பன் பண்ணாதீங்க, அப்படியே நீங்கள் வைக்கிறதா இருந்தால் கீப் ஓம்ல நீங்கள் வச்சிடலாம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து மேலே உள்ளதை ரிலீஸ் பண்ணிவிட்டு, விசில ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு சுவையான சிக்கன் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. வெளியில் வாசனை அந்த இதுவே போகலைங்க. நான் ஓப்பன் பண்ண உடனே செட்டிநாடு பெப்பர் சிக்கனோட வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. சிக்கனும் ரொம்ப சாஃப்டாக பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. மசாலா எல்லாமே உள்ளே ஏறி அந்த குக்கரில் குக் பண்ணும்போது, நார்மல் குக்கரில் கூட நம்ம டைமிங் முன்ன பின்ன வச்சுருவோம், ஆனால் இந்த குக்கரில் டைமர் தன்னால் செட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்ம என்ன ரெசிபி பண்ணாலும் உங்களுக்கு சூப்பராக வரும்ன்றது இதிலேயே நல்ல கேரண்டி. நீங்கள் இனிமேலும் யோசிக்கவே வேண்டாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உடனேயுமே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடியே உங்களுக்கு வந்துடும். இப்போ ஜீரா புலாவ் செய்கிறதுக்கு செட்டிங் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஆன் பண்ணிவிட்டு நம்ம சாட்டே பண்ணுறதுக்கு 30 செகண்ட் எடுக்கும். அதை எடுத்ததுக்கப்புறம் பட்டர் போட்டிருக்கேன், அதோட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை, வெங்காயம் 1,
அது மீடியம் சைஸாக உள்ளது, அதையும் கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு வெளுது இதை எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. நம்ம இதில் ஸ்டாப் பண்ணிட்டு கூட, ரொம்ப ஹீட் ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு கூட அந்த ஹீட்டில் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இதில் ரொம்ப ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா மேனுவல் செட் பண்ணி நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜீரா ரைஸோட நான் பீஸும் நான் இதில் சேர்க்குறேன். கொஞ்சமாக ஊற வச்சது அதையும் சேர்த்துருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம ஒரு கப் அரிசிக்கு, அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கப் நம்ம பாஸ்மதி அரிசிக்கு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி. 1.5 கப்பு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கொஞ்சம் நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம். பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியும் இதோட சேர்த்துட்றேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பெல்லாம் சேர்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. எப்போதுமே நம்ம மூடும்போது ப்ரெஷர் வந்து மேலே இருக்க லாக் பட்டன் வந்து பின்பக்கம் இருக்கணும். அப்போ தான் டைட்டாக அது மூடும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம நல்லா டைட்டாக மூடி இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் ஆகும். சாட்டே மோட்லேருந்து கேன்சல் மோடுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், புலாவ் வைக்க போகிறோம். ஸோ அதை புலாவ் மோடை கிளிக். நார்மலாக ரைஸ் பண்ணுறதா இருந்தால் நான் புலாவுக்குன்றதுனால புலாவ் கிளிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரைஸ் குக்கர் மாதிரி யூஸ் பண்ணுனா ரைஸுன்ற ப்ரொசீஜர் இது இருக்குது, பட்டன் இருக்குது, அந்த மோடையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ரைஸ் குக் பண்ணும்போது. இப்போ புலாவு பிரியாணி அதுக்குன்னும்போது நம்ம புலாவ் மோடை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். நார்மல் குக்கர் மாதிரி விசில் அடிக்கடி வந்து நம்மளை தொல்லை பண்ணாது. ஒரே முறை தான் அந்த கடைசியாக முடிக்கும்போது ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு குக்கர் இது. ஒரு குக்கர் மட்டுமே நம்ம வீட்டில் இருந்தாலே போதும். 11 வகையான ரெசிபி, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே செய்யலாம். இப்போ எப்போதுமே நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஏன், நார்மல் தான் ப்ரெஷர் குக்கர். நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். ப்ரெஷரை உடனே ரிலீஸ் பண்ணணும்னா அந்த மேலே உள்ளதை, அந்த நான் சொன்னேன் பாருங்கள், அதை கீழே இறக்கி விட்டுட்டிங்கனாலே போதும், ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடும். இப்போ நமக்கு சூப்பரான புலாவும் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். பேக்கிங் பக்காவாக இருக்குது. காயில் சமையல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தனியாக அவங்க 500 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும், நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே இருக்கிற ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.